Hi friends, welcome to Tamil Stock Analyser, Stocks for Future. Friends, in this video, we will talk about Banknifty and the moment. So, if you video, like button, subscribe. Friends, channel description la telegram link irukku maradrama join pannunga adha regular ah vandu market updates vandu post pannitirukom so inni kuda nifty vandu 17200 to 210 vandu oru nalla support nu vandu mention pannirundha once அந்த சப்போர்ட்ல இருந்து மேலே ஏறும்போது அதாவது 17245ல இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் அது வந்து 17340 ப்ளஸ் வரைக்கும் போகுனா கடைசியா நிஃப்டி வந்து 17390 வரைக்கும் போயிடுச்சு ஸோ அது மாதிரி இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றையோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 37903 க்ளோஸ் ஆச்சு ஓப்பன் பார்த்திங்கன்னா 37767 ஐ பார்த்திங்கன்னா 38179 தென் வந்து லோ பார்த்திங்கன்னா 37632 தென் முடிஞ்சது பார்த்திங்கன்னா 38024 முடிஞ்சது நேற்று என்ன சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் 38400 கீழே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஏன்னா அங்கே தான் சப்போர்ட் இருக்குது ஏன்னா நேற்று முடிஞ்சது 37420 வரைக்கும் லோ போயிருந்தது அதை வச்சு சொன்னால் அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ பை பண்ணால் நீங்கள் இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் 37950க்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் கேப்பை பாக்கி 37950க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணிவிட்டு லெவல் வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இறங்கும்போது பை பண்ணுங்கன்னா நான் திருப்பியும் சொன்னேன் இப்போ வந்து மார்க்கெட் சில நாளாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுக்காதீங்க ஏன்னா அந்த 10:30க்கு மேலே தான் வந்து ஒரு லெவல் காட்டுது இன்றைக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் பார்த்திங்கன்னா 37767 வந்து கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் இறங்கி அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்தது ஓகேங்களா இந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 38179 பார்த்திங்கன்னா 2.5 மணிக்கு மேலே தான் இந்த மூமெண்ட்டே இருந்தது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் இருந்தது பேங்கிங் மூமெண்ட்டை பொறுத்த பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் நிஃப்டி மூமெண்ட்டு மோர் ஓவர் என்னென்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணதும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ்னஸ் தான் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கும்போதும் நம்மளோட ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா நேற்றும் இதே மாதிரி தான் இருந்தது அதாவது நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று இது வந்து நான் கொடுத்துருக்கிறது 1-day chart நேற்றும் பார்த்திங்கன்னா சாரி நேற்றும் பார்த்திங்கன்னா 37903 முடிஞ்சது பட் அது வந்து அதை பிரேக்கை நான் நேற்று சொல்லும் போதே 37950க்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்தது ஸோ இன்றைக்கும் வந்து இது வந்து பிரேக் அவுட்டாக இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக நம்ம ட்ரெண்ட் லைன் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டானு நாளைக்கு தான் தெரியும் ஒன்ஸ் நாளைக்கும் இதே மாதிரி மார்னிங் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது ஆக்சுவலாக நேற்று வந்து 37400 சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முடிஞ்சதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா 37632 நம்மளை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதாவது 37540 இருக்குது அதாவது இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்கண்ணா அந்த இடம் தான் அது இந்த இடத்துல கரெக்டாக என்னால் எக்ஸாக்டாக இது பண்ண முடியாது இந்த ரெண்டாவது கேண்டலோட இது தான் சொல்லுவோம் என்ன 546 இந்த இடம் தான் நான் சொல்கிறது இந்த இடம் தான் வந்து நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்கான அந்த க்ரீன் கேண்டில் பார்த்துக்கோங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37275 ஆக்ட் பண்ணும் ஓகேங்களா அது வந்து அடுத்த ரெட் கேண்டிலோட பாட்டம் ஓகேங்களா இப்படி தான் நாளைக்கு வந்து ஆக்ட் பண்ணும் அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த அடுத்த ரெட் கேண்டிலோட பாட்டம் இந்த பாட்டம் ஓகேங்களா இதுதான் வந்து நாளைக்கு சப்போர்ட்டை வந்து ஆக்ட் பண்ணும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று சொன்னால் தான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் 38256 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 38700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே தான் ஏடியராக பார்த்தாலும் இதே மாதிரி தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏடியராக நேற்றே நான் இதே மாதிரி பின் பண்ணி காமிச்சிருந்தேன்
சில பேர் இன்றைக்கி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டு தான் திருப்பி பண்ணும். இந்த இடத்துல இருந்து தான் லாஸ்ட்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து டவுன் சைட் ஆனது தான், அதாவது இங்கேருந்து இப்படி டவுன் சைட் ஆனது தான் மார்க்கெட்டு. இப்படி இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இப்போ தான் பார்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு இல்லை இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் பிரேக் அவுட் கொடுத்து இது வந்து 38,700 வரைக்கும் போகுமான்னு தான். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாளைக்கு வந்து பிரேக் ஆனாலும் 38,179 பிரேக் ஆனாலும் இன்னையோட ஹையை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு 38,256 அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் விளையாடணும். பட் டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கு. ஒரு 120+ பாயிண்ட்ஸ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டான பிரேக் அவுட்டாக இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான நாளைக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டில் தான் தெரியும். திருப்பி இறங்கினாலும் பயப்படாதீங்க. அதனால் ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆனவனாலே பை ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுக்காதீங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது என்ன, 37,540 அது வரைக்கும் பாருங்கள். இல்லை அதுக்கு முன்னாடி 560 அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி போகும்போது நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லை இன்னையோட ஹையை பிரேக் ஆனாலும், அதாவது இன்னையோட ஹை என்னது 38,179 பிரேக் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 256 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து இது எடுக்கலை உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இல்லை அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு போகாமச்சுன்னா இது வந்து திருப்பி வந்து இந்த இடம் 38,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு 38,000 இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பின் பண்ணி கொடுத்துட்றேன் எந்த இடத்துல கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல சப்போர்ட்டுன்ட்டு. நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/8/22. நாளைய பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து நேற்று சொன்னது தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 38,256. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 38,700. நீங்கள் பை போகணுன்னா 38,256 வந்து பிரேக் ஆனால் மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா பிரேக் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 400 to 450 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் மேலே இருக்குது, அப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் பை ஆப்ஷன் போகாதீங்க. அதே மாதிரி திருப்பி வந்து நான் சப்போர்ட் சொல்லிடுறேன். சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 37,540 இருக்குது. அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 37,275 இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நாளைக்கு மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 540 இன்னையோட லோ வந்து 37,632. ஸோ அதையும் பிரேக் ஆகி கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரினா 37,600 அந்த ரேஞ்ச் வரும்போது கூட நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம். அந்த டைம்லையும் நான் என்ன சொல்கிறேன், வி ஹவ் டு சீ த கேண்டில். உங்களுக்கு அந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்ஸ் அந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா 540 அடுத்த நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து அப்படியே இறங்கினா கூட அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட் தான் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, நாளைக்கு 38,256 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். அப்படி இல்லையா இங்கேருந்து கேப் டவுன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 37,540 இந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகி அங்கேருந்து ஒரு பிரேக்கவுட் கொடுத்து மேலே ஏறிச்சுன்னா அங்கே ஒரு பை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.